ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ட்ராகன் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த கேம் பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணி கொஞ்ச நாள் வந்து ஆச்சு. ஸோ இதோடைய அப்டேட் என்ன, இதில் வந்து ஏர்னிங்ஸ் வருதா, அண்ட் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் ஷான்ட்ரான் அப்படிங்கிற ட்ராகன் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறதாலுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பில் நீங்கள் இனிமேல் வந்து கேம் ப்ளே பண்ணலாமா, ஸோ இதில் உங்களுக்கு ஷான்ட்ரான் ட்ராகன் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். அண்ட் வீடியோ பார்த்துருக்கவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணும், பார்க்கறதுக்கு பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இப்போது லான்ச் பண்ணி ஒரு 3-4 மாதம் வந்து இருக்கும். இந்த கேமை வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் பேட்டில் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இங்கே பேட்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதை நீங்கள் கேம் மட்டும் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 3-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் உங்களுக்கு வெறும் சிந்தசைஸ் மட்டும் வந்து இருக்கும். ஸோ ட்ராகனை வந்து நீங்கள் சிந்தசைஸ் பண்ணலாம். ஸோ சிந்தசைஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ யூனிவர்சல் ஏர்னிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்காது. ஜஸ்ட் வந்து நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுறது, இங்கே டோக்கனாக வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து விட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராகன் எல்லாம் சிந்தேஸ் பண்ணி அதை வந்து சமான் பண்ணும்போது உங்களுக்கு ஷான்ட்ரா அப்படிங்கிற ட்ராகன் கிடைக்கும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் வந்து தினமும் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சல் ஏர்னிங் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா $8 மேலே வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தே ஒரு 4 மாதம் வந்து இருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங் இந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ இதில் இதுவரைக்கும் வந்து அவங்க 2 பேத்துக்கு தான் ஷான்ட்ரா அப்படிங்கிற இந்த ட்ராகன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப நாள் முன்னாடி கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ரேங்கிங் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரேங்கிங் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்த்தவர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கார் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொருத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இன்னொருத்தரோடதும் இங்கே வந்து இருக்கும். ஸோ இவரும் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேம் ப்ளே பண்ணவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நான் வந்து மாதத்துக்கு ஒரு ஆளுக்காவது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா வேர்ல்டு ட்ரிப் ஆப் வந்தப்போ 1 மாதத்துக்கு 2 பேருக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு ஆளுக்காவது வந்து இவங்க வேர்ல்டு ட்ரிப் ஆப்பில் அந்த மணி மேக்கிங் டாக் வந்து கொடுத்துருவாங்க. பட் இவங்க தரப்பில் எப்போ இந்த ஒரு கான்செப்ட் லான்ச் பண்ணாங்களோ அதை லான்ச் பண்ணி ஒரு 10 நாளில் ஒருத்தருக்கும் அப்புறமா ஒரு 15 நாளில் இன்னொருத்தருக்கு தான் அது கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் தொடர்ந்து வந்து யாருக்குமே ஷான்ட்ரான் அப்படிங்கிற இந்த ட்ராகன் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ நானுமே ரொம்ப நாள் கேம் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கேன், இது வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கல. பட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதை வந்து பிடிச்சி நீங்கள் வந்து கேமை வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா, ஸோ டைம் பாஸ்க்காக நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இதில் டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல டோக்கன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டோக்கன் வந்து ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்க முடியும். பட் இதோடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ விட்ரால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேமுக்கான வேலெட்டில் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து உங்களுடைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமே தவிர்த்து நீங்கள் ஷான்ட்ரானை வச்சு ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் வந்து கேம் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான், ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஒரு ஆப். ஸோ வேர்ல்டு ட்ரிப் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. அதுவுமே வந்தாங்க, நிறைய பேருக்கு கொடுத்தாங்க, டக்குன்னு வந்து போயிட்டாங்க. பட் இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேம். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஷான்ட்ரான் அப்படிங்கிற அந்த ட்ராகன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து லேட் ஆகும். பட் நீங்கள் ஒரு டைம் பாஸுக்கு விளாட்றீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக விளாட்லாம். பட் நீங்கள் ஆடு பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு டைமில் ப்ரோ நான் இது கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் இப்படி விளாண்டுருக்கேன், கஷ்டப்பட்டு விளாட்றேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போலேருந்து இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஆப்பில் ஷான்ட்ரான் அப்படிங்கிற இந்த ட்ராகனை யாருக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த கேமை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும், ஸோ மணி மேக்கிங் டாக் மாதிரி இந்த ஷான்ட்ரான் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விளாண்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஓகே ப்ரோ, இந்த கேமை நீங்கள் வந்து ப்ளே பண்ண சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஏர்ன் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்புடைய பேர் விண்ட்ஸோ கோல்டு. ஸோ அந்த ஆப் பற்றி இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் கொடுத்து லாகின் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி என்டர் பண்ணி வந்து சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணி வந்து ஏர்ன் பண்ண முடியும், அதுவும் சின்ன சின்ன கேம்ஸ். ஸோ ஸ்னாக் அண்ட் லேடர், சப்வே சஃபர்,
ஸோ அதே போலவே இன்னும் கேரம் போல் இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி வந்து ரன் பண்ண முடியும். அதுவும் மினிமம் நீங்கள் 2 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணி சொல்கிறீங்க, ஃபீஸ் பே பண்ணி ப்ளே பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து டெபாசிட் பண்ணணும்ல. ஸோ அப்படி டெபாசிட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட அமௌண்ட்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டுக்கவங்க யார் யாரெல்லாம் வந்து நம்ம லிங்க் யூஸ் பண்ணி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே 15 ரூபா வந்து மினிமம் வந்து போனஸாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட மினிமம் 2 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட 15 ரூபா இருக்கும், ஸோ அதுக்கான கேம்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்க. அண்ட் இதில் ஒருவேளை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வேலட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் கேஷ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ இங்கே மினிமம் நீங்கள் 10 ரூபா அந்தலேருந்து வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய வேலட்டில் வந்து ஆட் ஆயிரும். அதன் மூலிமா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி வந்து கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க. இப்போது இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் ஏர்ன் பண்ணுறத நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய ஃபோன்பே, கூகுள் பே, அதை பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ஈஸியாக நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்க முடியும். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆர் யூபிஐக்கே வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். அதுவும் மினிமம் உங்ககிட்ட 3 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன கேம்ஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ மேட்சஸ் எல்லாமே இதில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேட்சை நீங்கள் ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுடைய வின்னிங் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபா. ஸோ இதில் நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் மினிமம் நீங்கள் 10 ரூபா யூஸ் பண்ண முடியும், 5 ரூபா யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை வந்து ஃபீஸாக பே பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் கேம் வந்து ப்ளே பண்ணலாம். இல்லை ஃப்ரீயாக கூட நீங்கள் பே பண்ணி அதன் மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணி அப்படின்னா அதை நீங்கள் வந்து விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக அண்ட் இன்ஸ்டாக விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் எவ்வளோ விட்ரால் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, இங்கே என்னுடைய டிரான்சாக்ஷனில் விட்ரால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் எவ்வளோ விட்ரால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுலாமே இங்கே வந்து உங்கள் ஷோ ஆகும். ஸோ இங்கே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெய்லியும் வந்து விட்ரால் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ரீசெண்டாக ஒரு 8 நாள் முன்னாடி வந்து நான் ஒரு 683 ரூபா வந்து விட்ரால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ஒரு ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க, நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். பார்க்கறதுக்கு பம்மனி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வட்டா.